ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கிரேட் டே டு ஆல். வெல்கம் பேக் டு என்போடாக் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எனக்கும் என் கணவருக்கும் எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாச்சு. எந்த ரிப்போர்ட்லையும் எந்த ஃபால்ட்டும் எங்களுக்கு காமிக்கலை. பட் இப்போ வரைக்கும் எங்கள் ப்ரெக்னன்சி வாய்ப்புகள் தள்ளி தான் போகுது. அதுக்கு என்ன ரீசன், அதற்கு நாங்கள் என்ன செய்யணும், இதை பற்றி தான் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஸோ ப்ளீஸ் வீடியோவை ஸ்விட்ச் பண்ணாதீங்க, த்ரோட் எண்டு வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். திருமணமாகி 1 இயருக்கு மேலே உங்களுக்கு குழந்தை வாய்ப்பு தள்ளி போனாலே கண்டிப்பாக நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு சென்று பரிசோதனை செய்யணும். அதிலும் நம்ம ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்த்தாச்சு எந்த மாதிரி டெஸ்ட்லாம் எடுக்கணும்னு. ஹார்மோனல் டெஸ்ட்டு, எண்டோமெட்ரியலோட திக்னஸ், யூட்ரஸ் ஹெல்தியாக இருக்கா இல்லையா, இதை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணணும். ஆண்களை பொறுத்தவரையில் ஸ்பெர்ம் குவாலிட்டியாக இருந்தால் போதுமானது, அதுவும் மோட்டிலிட்டி தன்மை அபவ் 70% மேலே இருக்கணும். இப்படி இருந்தால் உங்களால் இயர்லியராகவே கன்சீவ் ஆக முடியும். பட் இதெல்லாம் இருந்துமே எனக்கு ஏன் இன்னும் ப்ரெக்னென்சி வாய்ப்பு தள்ளி போகுது அப்படின்னு கேட்குறதுக்கான ஒரு விடையை தான் பார்க்க போகிறோம். என்னவா இருக்கலாம்னா, பெண்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய கர்ப்பப்பையில் தீட்டு முழுதாக வெளியேறாமல் சற்று அங்கங்கே அழுக்குகள் மாதிரி தேங்கி இருக்கலாம், அல்லது கர்ப்பப்பையில் சிறு சிறு புழுக்கள் இருக்கலாம். இது இருந்தாலும் ப்ரெக்னென்சி வாய்ப்புகள் தள்ளி போகும். அப்படி புழுக்கள் இருந்தால் என்ன நிகழும் அப்படின்னா, நீங்கள் இன்டர் கோர்ஸ் இருக்கும்போது உள்ளே வரக்கூடிய ஸ்பெர்மை இந்த புழுக்கள் கடித்து சாப்பிடு விடுகிறது, இல்லாட்டினா அரித்து விடுகிறது. இதுதான் நடக்கும். இதனால தான் உங்கள் ப்ரெக்னென்சி வாய்ப்புகள் வந்து தள்ளி போகிறது. அதற்கு என்ன பண்ணணுங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்கலாம். உங்கள் எல்லாருக்குமே வந்து மலை வேம்பை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இந்த மலை வேம்பு பொதுவாக நீர்க்கட்டி உள்ள பெண்களுக்கு உடனடி நிவாரணம் தரக்கூடியது. அதே மாதிரி தான் கலர்ச்சிக்காயும் நீர்க்கட்டி இருக்கிற பெண்களுக்கு நிரந்தர தீர்வை கொடுக்கக்கூடியது. பட் எனக்கு என்ன ப்ராப்ளமும் இல்லை, அப்படி இருக்கும்போது நான் ஏன் மலை வேம்பு சாறு எடுத்து குடிக்கணும்னா, கர்ப்பப்பையில் ஏதேனும் அழுக்குகள் மற்றும் கழிவுகளை வெளியே தள்ளக்கூடிய தன்மை இந்த மலை வேம்பிற்கு இருக்கிறது. ஸோ நீங்கள் மென்சஸான ஃபஸ்ட்டு 3 நாட்கள் காலையில் வெறும் வயிற்றில் இந்த மலை வேம்பை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து நல்லா அரைத்து சாறு பிழிந்து சுவைக்காக எதையும் நீங்கள் சேர்க்காமல் அப்படியே குடிக்க வேண்டும். நீங்கள் ஒன்ஸ் மலை வேம்பு ஜூஸ் எடுக்கும்போது நீங்கள் என்ன டேப்லெட்டும் நீங்கள் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி நான்வெஜ் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. அந்த 3 நாட்கள் மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இல்லை எனக்கு மலை வேம்பு வந்து கிடைக்கல அப்படிங்கிற பட்சத்தில் வந்து என்ன பண்ணலாம்னா, 10 நாட்களுக்கு 1 முறை வேப்பிள்ளை மற்றும் மஞ்சள் தூள் எடுக்கக்கூடாது, விரலி மஞ்சள் சொல்லுவாங்க, நீட்ட நீட்டமாக இருக்கும் கிழங்கு. ஸோ அதை நீங்கள் ஒரு சின்ன பீஸ் எடுத்து ரெண்டுத்தையும் ஒன்றாக அரைத்து சாறு எடுத்து குடிக்க வேண்டும். அளவு பார்த்திங்கன்னா வந்து ஒரு சின்ன டம்ளர், 100 ml டம்ளர் இருக்கும் பார்த்திங்களா, 100 ml கூட குடிக்கணும்னு அளவு இல்லை, ஒரு 75 ml அல்லது 50 ml அளவுக்கு வந்து நீங்கள் குடிக்கணும். இப்படி மலை வேம்பு ஜூஸை குடிப்பதன் மூலம் நீங்கள் இயர்லியராக கன்சீவ் ஆவதற்கான சான்சஸ் அதிக அளவில் இருக்குது. நீங்கள் இதை 1 மாதம் எடுத்துக்கொண்டீங்கன்னா அதற்கடுத்து 2 மாதம் கேப் விட்டுக்கோங்க. அடுத்து 4வது மாதம் வந்து திரும்ப அதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் இடையிலேயே கன்சீவ் ஆயிட்டீங்கன்னா மலை வேம்பு சாறை குடிப்பதற்கான அவசியம் கிடையாது. இதே இதை ஆண்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய சிமன் மோட்டிலிட்டி தன்மை 70% கண்டிப்பாக அபோவாக இருந்தே ஆகணும். அதற்கு நான் ப்ரீவியஸ் வீடியோலேயே சொல்லியிருக்கேன், உங்கள் சிமனை வந்து நீங்கள் வீட்லேயே வந்து டெஸ்ட் பண்ணிக்கலாம் குவாலிட்டியாக இருக்கான்ட்டுன்னு. அதை அகைன் வந்து 1 டைம் சொல்கிறேன், எதற்காகனா நியூவாக பார்க்குற சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக. என்ன பண்ணணும்னா, ஒரு கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க, அதில் தண்ணீரை ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிவிட்டு ஆண்களிடமிருந்து வெளிவருகின்ற விந்தணுக்களை அந்த கண்ணாடி பவுலில் விடணும். அந்த விந்தணுக்கள் கீழே தரைப்பகுதியில் போய் அப்படியே டெபாசிட் ஆயிடுச்சுன்னா உங்களுடைய ஸ்பெர்ம் 75%-100% வந்து குவாலிட்டியாக இருக்குது, உங்களால் குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தன்மை இருக்கிறது. அதை தவிர்த்துட்டு கீழே டெபாசிட் ஆகாமல் மேலே தண்ணியில் மிதந்து கொண்டு இருந்துச்சுன்னா உங்களுக்கு 0 குவாலிட்டி தான் இருக்குது. 0-25% வரைக்கும் தான் இருக்குது குவாலிட்டி. ஸோ அப்படின்னா என்னென்னா, குழந்தை பாக்கியம் அடையக்கூடிய அளவுக்கு தன்மை உங்களிடம் இல்லை. அதே இது கீழேயும் டெபாசிட் ஆகாமல் மேலேயும் மிதக்காமல் ரெண்டுத்துக்கும் இடையில வந்து ஊர்ந்து கொண்டு இருந்துச்சுன்னா
உங்களுடைய ஸ்பெர்ம் 50-75% வந்து குவாலிட்டியாக இருக்குது. அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஸ்பெர்மன், அதாவது ஸ்பெர்ம் குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஃபுட் டயட்டை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்ம பார்க்க போகிறதெல்லாம் ஃபுட் டயட் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் இது ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா கம்பு. கம்பு அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்தது ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி. அதுவும் இப்போ இருக்கிற இந்த சம்மர் சீசனில் கம்பு உடம்புக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது. ஏனென்றால் பொதுவாக கர்ப்பத்திற்கு முயற்சிக்கும் போது பாடி ஹீட் ஆகாமல் பார்த்துக்கொள்ளணும். இது ரொம்பவே முக்கியமான ஒன்று. அதற்கு இந்த கம்பு ரொம்பவே உதவிகரமாக இருக்கும். இந்த கம்பை நீங்கள் என்ன பண்ணலாம்னா கம்பம் கூலாக குடித்து சாப்பிடலாம். இல்லாட்டினா கம்பை முளக்கட்டி அதை பாலாக அரைச்சி கூட எடுத்து குடிக்கலாம். பட் கம்பு வந்து நீங்கள் அடுத்தடுத்து அதாவது தொடர்ந்து சாப்பிட்டீங்கன்னா வெயிட்டு போடும். ஸோ வாரத்திற்கு ஒரு முறை வந்து கம்பங்கூளை வந்து எடுப்பது சிறந்தது, ஆணும் சரி பெண்ணும் சரி. அடுத்தது நான்வெஜ் ஐட்டமை ரொம்ப லிமிட்டடாகவே எடுத்துக்கோங்க. ஏனென்றால் கன்சீவாக ட்ரை பண்ணும்போது நார்ச்சத்து மிகுந்த காய் மற்றும் கனி வகைகளை தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். ஸோ நான்வெஜ் ஐட்டத்தை வந்து தவிர்ப்பது வந்து ரொம்பவே நல்லது. எல்லாமே வந்து நான் விட சொல்ல லிமிட்டடாக எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இரத்த பொரியல், ஆட்டினுடைய ஈரல், முட்டை, அதிலும் நாட்டுக்கோழி முட்டையாக வந்து எடுத்துக்கொள்ளுங்கள். மீன் வகைகளை அதிக அளவில் வந்து சேர்த்துக்கொள்ளணும். காயை பொறுத்த வரைக்கும் நீர்க்காய் மற்றும் நார்ச்சத்து கொண்டவை, பீன்ஸ், பீட்ரூட், நூக்கல், டர்னிப்னு சொல்லுவாங்க, கேரட், பீட்ரூட், சுரக்காய், புடலங்காய், தடியங்காய், வெண்பூசணி, இந்த காய் வகைகள்லாம் அதிக அளவில் எடுத்துக்கொள்ளுங்கள். கண்டிப்பாக வாரத்திற்கு 3 நாட்கள் கீரையை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதிலும் முருங்கைக்கீரை மற்றும் பாலக்கீரை, இந்த 2 கீரையுமே எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்தது கனி வகைகளில் பொமிக்ரானட், மாதுளம்பழம், கொய்யாப்பழம், திராட்சை, ஆப்பிள், செவ்வாழை பழம், இவை 5 உங்கள் ப்ரெக்னென்சி வாய்ப்பை அதிகப்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும். ஆணும் சரி பெண்ணும் சரி இரு பாலருமே இந்த ஃபுட் டயட்டை ஃபாலோ பண்ணுங்கள். எந்த ஒரு ஃபுட் டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலும் குறைந்தது ஒரு 6 அளவிற்கு நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் அது நம்ம பாடியில் போய் கரெக்டாக செட் ஆகி ஃபங்க்ஷனை வந்து ஏற்படுத்தும். ஸோ எங்களோட மெடிக்கல் ரிப்போர்ட்டில் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனாலும் எங்களுடைய ப்ரெக்னென்சி டிலே ஆகிறதுக்கான ரீசன் மற்றும் சொல்யூஷனை நம்ம பார்த்தோம். இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட்டை வந்து கொடுக்கும். அதற்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரெயின்போ டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற நியர்பை பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மேலும் எது போன்ற வீடியோக்கள் வேண்டும் என்பதையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம்.